அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பாலே. எனக்கெது தேவை உலகிலே, கொடுத்திடுவாய் நீ முதலிலே. வேண்டாமல் தரு தெய்வம் நீதானே உண்மையிலே. அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்ணிலே. மாதக்கணக்கு தாயும் சுமந்து வந்தது தனிவனது உயிரே. காலம் முழுக்க என்னை சுமந்து காத்து நிற்கும் உனக்கில்லை நிகரே. தூசி எனை தொடவும் விடமாட்டாய், தோளில் என்னை சுமந்தே நடை போட்டாய். வந்தாய் என் வரமாய். அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பாலே. சரி, மகள் அப்பா பற்றி என்ன சொல்ல போறீங்க? அழக்கூடாது. எனக்கு அப்பா விட்டு பிரிய இயலாது. எனக்கு அப்பானும் உயிர். இன்னைக்குமே எங்களோட இருக்கணும். இன்னைக்குமே எங்களை விட்டு பிரிய கூடாது. அப்பா பத்தி என்ன சொல்ல போறீங்க? இவ்வளோ பிரச்சனை மக்கள் எங்கள் அப்பா என் பாசத்தை குறைக்கிறேன். அதனால இன்னும் எங்கள் அப்பாவுக்கு எது நோய் கட்டிடும் நல்லபடியாக வாழணும்னு. அப்பா என்ன சொல்ல போகிறீங்க? பிள்ளைங்க ரெண்டு பேர்த்தையும் படிக்க வச்சேன். ரெண்டு பேரும் ஒழுங்காக இருக்காங்க. இப்போ வந்து மகனும் தூரத்தில் இருக்காரு. பிள்ளை இங்கே இருக்குது. பிள்ளைங்களும் நான் பார்த்துக்கிறேன். பிள்ளைங்க விட்டு பிள்ளைங்களையும் நாங்கள் தான் பார்த்துக்கிறோம். தினியாய தோட்டத்திலேயே தொழிலாளர்களாக கடமையாற்றி தற்போது ஓய்வு பெற்று இந்த தோட்டத்திலே வாழ்கின்ற பெற்றோர்களை இந்த நன்னாளில், அதாவது தந்தையர்கிற இந்த நன்னாளிலே அவர்களை கௌரவிக்கும் முகமாக இங்கே வருகை தந்திருக்கின்ற எல்லா பெற்றோர்களுக்கும் இதனை சமர்ப்பிக்கின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம், இன்றைய தந்தையர் தினத்துக்கான ஏற்பாடுகளை நாங்கள் கூறிய உடனேயே ஒன்யூஃப் நிறுவனத்தின் பணிப்பாளர் திருவாளர் ரஞ்சன் சிவஞான சுந்தரம் ஐயா அவர்கள், அதே போன்று சமூக அபிவிருத்தி ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் திரு முரளிதரன் அவர்கள் எங்களுக்கு உடனடியாக இந்த நிகழ்வை நடத்துவதற்கு எங்களுக்கு ஒத்துழைத்தார்கள். அவர்களுடைய அந்த அனுசரணையிலே இன்றைய தினம் தினியாய தோட்டத்தில் இருக்கின்ற இந்த பெற்றோர்களுக்கு இந்த நிகழ்வை எங்களுக்கு செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது.